ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் இன்று சந்திக்க உள்ளனர். நாடு முழுவதும் இயக்கப்படும் 1700 ரயில்களுக்கு அடுத்து வரும் சில நாட்களில் கொரோனா பாதிப்புக்கு முந்தைய கட்டண நடைமுறைகள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. கிரெடிட் கார்டு இஎம்ஐ கட்டணங்களுக்கு 99 ரூபாய் பிராசசிங் கட்டணமும் வரியும் சேர்த்து வசூலிக்கப்படும் என்று எஸ்பிஐ கார்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த புதிய கட்டண முறையானது டிசம்பர் 1 முதல் அமலுக்கு வர உள்ளது. 2021 தேசிய விளையாட்டு விருது வழங்கும் விழா டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றது. விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் விருதுகளை வழங்கி வாழ்த்தினார். திருப்பதியில் பக்தர்களுக்கு செய்து தரும் வசதிகள் மற்றும் சுற்றுப்புற தூய்மையை பாதுகாப்பாக வைப்பதன் காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள குடிசையில் வாழும் மக்கள் 18 பேருக்கு இலவச பட்டா வழங்கியதுடன் அங்கு வீடு கட்டுவதற்கான அரசாணையும் வழங்கினார். நகர்ப்புற ஆரம்ப சுகாதார செவிலியர் பணியிடத்திற்கான தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும், சேலம், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் புதுவை, காரைக்காலில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் தொடர் கனமழையின் காரணமாக 15 மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் சேர்க்க இம்மாதம் 30 வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையின் காரணமாக தேங்கிய நீர் 6 வடியவில்லை என்று வடசென்னை மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணை நிரம்பி வருவதன் காரணமாக காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள், மீனவர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு 5000 நிவாரணம் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளின் சுகாதார திட்டங்களுக்காக மத்திய நிதி அமைச்சகமானது தமிழகத்திற்கு 805 நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் கூடுதலாக 50 MBBS இடங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களின் 26 துணை பதிவாளர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை திருவெற்றியூர் மேற்கு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. இன்று தமிழகத்தில் 50,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மாநில பேரிடர் மேலாண்மை துறை அறிவித்துள்ளது. தமிழ் வழியில் படித்தவர்கள் மற்றும் கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 22 ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 264 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 37,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 வெள்ளியின் விலை 71.70 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஓகே விவசாயம், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே விவசாயம், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.